ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மம்மிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு சிம்பிள் டிஷ் செய்ய போகிறோம். எக் பெப்பர் ஃப்ரை அப்புறம் சிக்கன் கிரேவி. பரோட்டா செஞ்சிச்சுல, அதான். இதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, புதினா. ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்றதுனால நான் மஞ்சட்டியில் செய்கிறேன். மஞ்சட்டி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, அது கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிள்ளை, புதினா, தேவையான அளவு உப்பு. இது வந்து வீட்டில் அரைச்ச சாந்து, நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு கலக்கி கலக்கி விட்டு அப்படியே சிக்கனை தூக்கி இதுக்குள்ளே போட்டுருங்க. நம்ம செய்கிறது சிக்கன் அப்படின்றதுனால நிறைய தண்ணி விடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சும்மா அந்த கரண்டியால் ஒரு 2 தடவை வந்து தண்ணி விட்டால் போதும். இது அப்படியே ஓரமாக ஒரு சைடு வந்து வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை உரிச்சிடலாம். ஆவி பறக்க அப்படியே ஆயில் மேலே வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் எக்கை வந்துட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய மசாலா எல்லாமே அந்த மஞ்சக்கருவோட கிராக்லலாம் வந்துட்டு ஃபில் ஆகும். சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஒரு பேன் எடுத்து ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா ஆயிலில் வந்து வதக்கிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிடலாம், ஏன்னா கருவேப்பிள்ளை வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எடுத்து இப்போ தனியாக வச்சுருங்க. மறுபடியும் இந்த பேனில் ஆயில் விட்டு கொஞ்சோண்டு பெப்பர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி பேன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்துட்டு இதில் போட்டுடலாம். இப்போ அந்த முட்டையை வந்து திருப்பி போட்டு பாருங்கள். மசாலா எல்லாமே வந்து அந்த மஞ்சக்கருவுக்கு நடுவில் இருக்க கிராக்கில் எல்லாத்துலேயும் வந்துட்டு நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கருவேப்பிள்ளையும் வந்துட்டு அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. நல்ல சூடான சாதத்தில் சுட்டு சுட்டு அந்த கிரேவி அப்படியே அந்த சட்டியிலேருந்து எடுத்து போட்டு அப்படியே அந்த முட்டையை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு அப்படியே போயிடாதீங்க. எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ்ஷோட அடுத்த ஃப்ரைடே நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மம்மிஸ் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.